புதுக்கோட்டை இறையூர் வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீரில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக சமூக நீதி கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பழனி தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பழனி, சொல்லுங்க, புதுக்கோட்டை இறையூர் வேங்கைவயல் கிராமத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடிநீரில் வந்து மலம் கலந்த விவகாரம் மிக பெரிதாக பேசப்பட்டது. இதுகுறித்து இப்போ சமூக நீதி கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ரம்யா. புதுக்கோட்டை மாவட்டம் முட்டுக்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட இறையூர் கிராமத்தில் உள்ள வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கலந்தப்பட்ட சம்பந்த புகாரின் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் நேரில் சென்று மக்கள் பொதுமக்களிடம் ஆய்வு மேற்கொண்டு இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குற்றவாளிகளை தேடுவதற்கு தாமதம் ஏற்பட்ட நிலையில் திருச்சி டிஐஜி ஏடிஎஸ்பி தலைமையில் 11 பேர் கொண்ட குழு அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று அப்பகுதி இறையூர் வேங்கவேல் கிராமத்தில் சமூக தீர்த்த துறை சார்பில் செயல்படும் சமூக நீதி கண்காணிப்பு குழுவைச் சேர்ந்த முனைவர் சாமிநாதன் தேவதாஸ், முனைவர் ராஜேந்திரன் மற்றும் கருணாநிதி, மருத்துவர் சாந்தி ரவீந்திரன் தலைமையிலான 4 பேர் கொண்ட குழுவினர் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதி பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரம்யா, தகவல்களுக்கு நன்றி பழனி.